வணக்கம், வெல்கம் டு சாந்தி நஞ்சரை பெட்டி. இன்னைக்கு நம்ம சேனல்ல இப்ப ட்ரெண்டிங்கா இருக்கிற புல்மிய பிங்க் பாஸ்தா எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். புல்மிய பிங்க் சாஸ் பாஸ்தா செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பாஸ்தாவை வேக வச்சுக்கலாம். அதுக்கு நான் தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சிருக்கிறேன். இதில் ஒரு ஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கலாம், ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். இதுக்கு வந்து நான் ரெண்டு வெரைட்டி பாஸ்தா எடுத்துருக்கிறேன். ஈச் 100 கிராம், மொத்தம் வந்து 200 கிராம் இருக்குது. இதை இதில் போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம இதில் எண்ணெய் ஊற்றுறதுனால ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். 10 to 15 minutes இருந்தால் போதும், நல்லா வெந்துடும். ஒவ்வொரு பாஸ்தாவை பொறுத்து வேகிற டைம் மாறும். பாஸ்தா வந்து வெந்துட்டுருக்குது, அதுக்குள்ளேயே நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் வதக்கிக்கலாம். பேன் அடுப்பில் வச்சுருக்கேன், பேன் காஞ்சிருச்சு. அதில் ஒரு ஸ்பூன் பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் இல்லை அப்படின்னா ஆயில் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். மெல்ட் ஆகட்டும். மெல்ட் ஆயிடுச்சு. இதில் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் போட்டுடலாம். வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கிருச்சு, இந்தளவுக்கு வதங்கினா போதும். 4 பல் பூண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் போட்டுடலாம். இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டு வதங்கிருச்சு, இதெல்லாம் மஷ்ரூம் போட்டுக்கலாம். நான் 6 மஷ்ரூம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு மஷ்ரூம் எவ்வளோ வேணுமோ அந்தளவு எடுத்துக்கோங்க. இதையும் நல்லா வதக்கிக்கலாம். மஷ்ரூம் நல்லா வதங்கிருச்சு, இந்தளவுக்கு வதங்கினா போதும். இதில் வந்து நான் 1/4 வாசி குடமிளகாய் எடுத்துருக்கிறேன். எனக்கு வந்து சைஸ் பெருசாக இருந்துச்சு, சின்னதாக இருந்துச்சுன்னா பாதி அளவு எடுத்துக்கோங்க. இதையும் கொஞ்சம் வதக்கிக்கலாம். சுக்கீனி வந்து 1/4 வாசி எடுத்துருக்கிறேன், அதை இதில் போட்டுடலாம். இதையும் கொஞ்சம் வதக்கிக்கலாம். இதில் உங்களுக்கு கேரட், பீன்ஸு, கார்ன் அந்த மாதிரி என்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ அதை எடுத்துக்கோங்க. இந்தளவுக்கு வதங்கினா போதும். இதில் வந்து கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கலாம். நம்ம பாஸ்தாவில் ஏற்கனவே சால்ட் போட்டிருக்கிறோம், வெஜிடபிள்ஸ்க்கு அளவாக சால்ட் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 3 தக்காளி வந்து மிக்சியில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கிறேன், இதை வந்து இதில் ஊற்றிடலாம். பச்சைவாடை போக கொஞ்சம் வதக்கிக்கோங்க. வேக வச்ச பாஸ்தா நல்லா வெந்துருச்சு பாருங்கள், இந்தளவுக்கு இருக்கணும். அமுத்துனா நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியை வந்து வடித்து எடுத்து வச்சுருக்கிறேன். கீழே வந்து சத்து இருக்கும், அதை வந்து வேஸ்ட்டாக கீழே ஊற்றிடாதீங்க. இப்போ நம்ம ஒயிட் சாஸ் பாஸ்தா செய்கிறதுக்கும் இந்த பாஸ்தாவுக்கும் கொஞ்சம் அந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம். வந்து 2 ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் போட்டுக்கலாம். காரம் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பச்சைவாடை போக நல்லா வதங்கிருச்சு. இதில் கொஞ்சமாக நம்ம பாஸ்தா வேக வச்ச தண்ணி இதில் ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வரட்டும். கொதி வந்துருச்சு. இதில் கொஞ்சமாக பிளாக் ஆலிவ்ஸ் போட்டுக்கலாம். இது இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா போடாமல் விட்டுடலாம். கொஞ்சமாக ஜலப்பினா போட்டுக்கலாம், இதுவும் ஆப்ஷன் தான். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இல்லை அப்படின்னா ஒயிட் சாஸ் வந்து நம்ம இப்போ பண்ணுவோம், அதை எடுத்து கூட கொஞ்சம் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம வேக வச்ச பாஸ்தாவை போட்டுடலாம். அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சமாக மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. மசாலாவோட சேர்ந்து பாஸ்தா வேகிறப்ப உப்பு காரம்லாம் பாஸ்தாவில் நல்லா ஏறும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கெட்டியாயிடுச்சு. இதில் கொஞ்சமாக இட்டாலியன் சீசனிங் போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் ஆரிகானோ போட்டுக்கலாம், கொஞ்சம் பார்ஸ்லே போட்டுக்கலாம், லாஸ்ட்டாக மசாலா சீஸ் கொஞ்சம் போட்டுக்கலாம். இது லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு பாருங்கள், உப்பு பத்தலைன்னா லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். காரம் பத்தலை அப்படின்னா சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கோங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம்.
ஒயிட் சாஸ் பண்ணுறதுக்கு பேன் அடுப்பில் வச்சுட்டேன். பேன் காஞ்சிடுச்சு. இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டுக்கலாம். நான் பெரிய ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். பட்டர் மெல்ட் ஆகட்டும். பட்டர் மெல்ட் ஆயிடுச்சு. இதில் 2 ஸ்பூன் மைதா போட்டுக்கலாம். மைதாவோட பச்சை வாடை போக லேசாக வறுத்துக்கோங்க, கருகிடக்கூடாது. இந்த அளவுக்கு வதக்கினா போதும். இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றிக்கலாம். நான் நார்மல் பசும்பால் தான் காய்ச்சி ஆற வச்சுருக்கேன், அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 2 டம்ளர் அளவுக்கு பால் ஊற்றிருப்பேன். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிச்சம் இருக்க பாலை இதில் ஊற்றிடலாம். மொத்தம் வந்து 1/2 லிட்டர் பால் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கைவிடாமல் கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் கட்டி ஆகாமல் இருக்கும். இத்தனை பாலும் நல்லா கெட்டியாகி வரும். நல்லா கெட்டியாயிடுச்சு. ப்ராசஸ்டு சீஸ் க்யூப்ஸ் வந்து 3 எடுத்துருக்கிறேன். அதை நல்லா சீவி எடுத்துக்கோங்க. இதை இதில் போட்டுடலாம். அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுலேயும் உப்பு இருக்கும், அதனால் நான் வந்து உப்பு தனியாக போடலை. நல்லா கெட்டியாயிடுச்சு. இதில் கொஞ்சமாக நம்ம பாஸ்தா வேக வச்ச தண்ணி இதில் ஆட் பண்ணிடலாம். இது பார்த்துட்டு ஊற்றிக்கங்க, தேவைப்பட்டால் ஊற்றிக்கங்க, இல்லைன்னா ஊற்றாதீங்க. இதுலேயுமே சால்ட் டேஸ்ட் இருக்கும். நல்லா கொதி வந்துடுச்சு. இதில் கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம். இட்டாலியன் சீசனிங் கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி OHP ஷீட் வந்து வாங்கிக்கோங்க. இது வந்து ஸ்டேஷ்னரியில் கிடைக்கும். இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்டாக இருக்கும். இதை வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு இது ஃபுல்லாக வந்து செலஃபன் டேப் போட்டு ஒட்டிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நான் ஒட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. பிரிஞ்சிடாமல் இருக்கணும், ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் டெப்த் இருக்கிற மாதிரி இருந்தால் பெட்டராக இருக்கும், இல்லை அகலம் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதில் இதை வந்து சென்டரில் வச்சுருங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பிங்க் சாஸ் பாஸ்தா வந்து போட்டுடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. பாஸ்தா வந்து கொஞ்சம் ஆறினதுக்கப்புறமா போடுங்க. ரொம்ப சூட்டோட போடாதீங்க, ஏன்னா வந்து இது பிளாஸ்டிக்கு. இது மேலே நம்ம ஒயிட் சாஸ் ஊற்றிக்கலாம். நம்ம புல் பண்ணிக்கலாம். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றப்ப டேஸ்ட்டு செமையாக இருக்கும். இது மேலே கொஞ்சம் ஆரிகானோ போட்டுக்கலாம். காரமாக வேணும்னா சில்லி ஃப்ளேக்ஸ் கூட போட்டுக்கோங்க. டிஃப்ரெண்ட்டான புளிமைய பிங்க் பாஸ்தா ரெடி. இதே மாதிரி பாஸ்தாவை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா பெல் பட்டன் அமைக்கி ஷாந்தி நந்திரைப்பட்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.